வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் ஸ்டூடெண்ட் ஜோன். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1 திராவிட மொழி குடும்பம். இந்த லெசனுக்கான மைண்ட் மேப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குட்டீஸ், ஏற்கனவே உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர்லாம் கொடுத்தாச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மைண்ட் மேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால உங்களுக்கு இந்த வீடியோ சரிங்களா. உங்களுக்கு தெரியும் மைண்ட் மேப் அப்படின்னாவே ஒரு லெசனை பற்றின ஒரு சுருக்கமான ஒரு தெளிவு தான் நம்மளுக்கு மைண்ட் மேப், சரிங்களா. ஸோ மைண்ட் மேப் எப்படி பண்ணுறது, மனவரைபடம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன். எப்பயுமே நம்ம பார்த்தோன்னா லெசனில் ஒரு முக்கியமான வார்த்தைகள், இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா இந்த சொல் இருந்துச்சுன்னா என்னால் இந்த பாயிண்ட்டை உருவாக்க முடியும், இதுதான் இந்த வாக்கியத்துக்கே ஒரு முக்கியமான வேர்டு, அதாவது சொல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழி ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல மொழி அதாவது கருவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு அதை மட்டும் நம்ம சுருக்கமாக, அதாவது படிச்சுட்டு ஃபுல்லாக நம்ம தெளிவாக படிச்சுட்டு 1 or 2 times நல்லா தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு ரிவிஷனுக்கும் படிக்கிறதுக்குமே, சரிங்களா, ஃபஸ்ட்டு படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் புரிதலுக்குமே நீங்கள் இந்த மாதிரி மைண்ட் மேப் போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எளிமையாக படிச்சுட்டு போயிடலாம், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கருவி அப்படின்ட்டுருக்கு. இந்த கருவிங்கிற ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு என்னது கருவி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும், மனிதன் கண்டுபிடித்த கருவி மொழி அப்படின்றது தெரிஞ்சிடும், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள், இதுவும் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் தான், சரிங்களா. நான் உங்களுக்கு மைண்ட் மேப் போட்டிருக்கேன், அதை போடும்போது சொல்லும் பொழுது அது தொகுத்தலோடு சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்லா புரியும், ஓகேவா. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மொழிகளின் காட்சி எல்லாமே நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, சரியா. மொழிகளின் காட்சி சாலை இதெல்லாம் நம்மளுக்கு வந்து க்வெஸ்சன் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 மொழி குடும்பங்கள் இருக்குது, இது ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். அப்போ 4 மொழி குடும்பங்கள் அப்படின்னு போட்டாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன அப்படிங்கிறது, சரிங்களா. இந்த ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு முக்கியம், எப்படி வந்து தமிழ் வந்து இந்த மாதிரி வந்துச்சு, தமிழ் தமிழா இந்த மாதிரி தமிழ் எப்படி வந்து திராவிடம் அப்படிங்கிற இதில் வந்து வந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் நம்மளுக்கு தேவையில்லையா, அதனால் அதுவும் போடணும். அது கேட்காத க்வெஸ்சன் பேப்பரே இருக்கவே மாட்டாங்க, 1 mark க்வெஸ்சனில் தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி திராவிட மொழி குடும்பம், ஓகேங்களா, எப்படி வந்து அடிச்சொல் வந்துச்சு, எப்படி எண்ணு பெயர்கள் வந்துச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமானது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது மைண்ட் மேப்பில் அதெல்லாம் பார்க்கலாம். பால் பாகுபாடு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழமையான இலக்கிலக்கு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இதிலே இருக்குது, அது ஒன்றும் அந்தளவுக்கு நம்ம தேவையில்லை. தனித்தன்மைகள் அப்படிங்கும்பொழுது ரொம்ப முக்கியம், இந்த தமிழின் தனித்தன்மைகள் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் இந்த க்வெஸ்சனுக்கு மட்டுமே நம்ம தனியாக மைண்ட் மேப் போட்டுக்கலாம், ஓகேங்களா. இது எப்படி நீங்கள் மைண்ட் மேப் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அவங்களே ஹைலைட் பண்ணி மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வேர்டு இதை வச்சே நீங்கள் போட்டுக்கலாம், சரிங்களா. அப்படியே 1 by 1 இந்த மாதிரி போட்டு தமிழின் தனித்தன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த பாயிண்ட் அப்படி இது அப்படியே 1 by 1 நோட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா போதும், ஓகேவா. இப்போ இந்த இடத்துல எப்படி நான் இதை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசப்படும் நாடுகள், தமிழ் பேசப்படும் நாடுகள் அப்படின்னு போடுங்க. இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்தது தமிழ் பேசப்படும் நாடுகள்னு போட்டிங்கன்னா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தியங்க மொழி, இங்கே பிறமொழி தாக்கம் குறைவு, பிறமொழி தாக்கம் குறைவு, தாய்மொழியாக கருதப்படுகிறது. மற்ற மொழிகளுக்கெல்லாம் சில மொழிகளுக்கெல்லாம் இதுவே தாய்மொழியாக தமிழ் கருதப்படுகிறது, சொல்வளமும் சொல்லாட்சியும் இந்த மாதிரி இதுக்கு மட்டுமே நீங்கள் தனியாக மைண்ட் மேப் போடலாம், சரிங்களா. சும்மா அப்படியே குட்டியாக போட்டு வச்சுக்கோங்க சைடில் புக்கில், ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருப்பி ரிவிஷன் பண்ணுறதுக்கெலாம், ஓகே. சரி, எப்படி மைண்ட் மேப் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாமா, பாருங்க. திராவிட மொழி குடும்பம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கே, ரொம்ப குட்டியாக இருக்கா, இது இதை வச்சு நம்மளால் ஒரு லெசன் இதளவு தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், கருவி, சரிங்களா. இப்போ கருவினா மனிதன் கண்டுபிடித்த மொழி தான் கருவி அப்படிங்கிறது. அடுத்தது மெய்ப்பாடுகள், சைகைகள், ஓவியங்கள், ஒலிகள், ஓகே. மொழிகள் எப்படி வந்துச்சு, ஃபஸ்ட்டு மெய்ப்பாடுகள். மெய்ப்பாடுகள்னால் என்னதுங்க, உடல் அசைவுகள், அதுதான் மெய்ப்பாடுகள்னு சொல்கிறது, சரிங்களா. சைகைகள், ஓவியங்கள், இதெல்லாம் மொழி குடும்பங்கள் 4 இருக்குது. திராவிட மொழி எப்படி இருந்துச்சு, திராவிட திரமிழா தமிழ் தமிழா அந்த மாதிரி இருந்துச்சுல்ல அது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுப்பண்புகள், தமிழனுடைய பொதுப்பண்புகள் என்ன, பால் பாகுபாடு எப்படி இருந்துச்சு, பணத்தால் தமிழ் மொழியில் பணத்தால் எந்தெந்த நாடுகளில் அச்சிடப்பட்டுச்சு, தமிழ் மொழியினுடைய தனித்தன்மைகள் என்ன, சரியா, அவ்வளோதான். இதை எப்படி நம்ம தொகுத்து சொல்லலாம் அப்படிங்கிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், கருவின்னு பார்த்தோம் இல்லையா.
இந்த ஒரு வார்த்தை வச்சு நம்ம எப்படி தொகுக்கிறது, அவ்வளோதான். தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவியே மொழியாகும். அடுத்தது என்ன பார்த்தோம், மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒளிகள், ஓவியங்கள் இருந்துச்சுலையா. இப்போ முதலில் தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒளிகள், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர். மெய்ப்பாடுகள் அப்படின்னாவே என்னதுங்க, ஐம்புலன்கள், சரிங்களா, மெய்கள் அதுதான். இது மூலமாக தான் மனுஷன் என்ன பண்ணாங்க, தன்னுடைய எண்ணங்களை பிறருக்கு, ஏன்னா மொழி தோன்றவே இல்லை, பேச முடியாது, அதனால் தான் பார்த்தது, தான் கேட்டது, அசைவுகளை, ஒளிகளை, கேட்ட ஓசைகளை இந்த மாதிரி பிறருக்கு தெரிவிக்க முனைந்தான். நான்கு வகை மொழி குடும்பங்கள் இருந்துச்சு, என்னென்ன, இந்தோ ஆசிய மொழிகள், நான்கு மொழி குடும்பங்கள்னு பார்த்தோமா, இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி, ஓகேங்களா. ஏன் திராவிட மொழின்னு வந்துச்சுன்னா, திராவிடர்கள், ஆரியர்கள் அந்த இது திராவிடம் அப்படிங்கிறதெல்லாம் வந்ததுனால திராவிட மொழி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதுவே கிராஸ் பாதிரியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று வந்ததாக சொல்கிறாரு. திராவிட மொழி குடும்பம் மூன்று வகையாக இருந்துச்சு இல்லையா, திராவிட மொழி குடும்பம் மூன்று வகையாக வகைப்படுத்தப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுச்சு. திராவிட மொழிகளில் பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடியும். அடிச்சொற்கள் அப்படிங்கிறத நம்மளால் காண முடிகிறது. அடிச்சொற்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம இதில் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுல, தொகுத்தலில் வந்து நம்ம விரிவுபடுத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, சரிங்களா. அடிச்சொற்கள், பொதுவான அடிச்சொற்கள் அப்படிங்கும் பொழுதே நம்ம அந்த கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா. அது 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின்லாம் நம்மளுக்கு வருது, ஓகேவா. திராவிட மொழிகளின் மொழிகளில் பொருள்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் வடமொழியில் மட்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா பணத்தாள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, மொரீசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு. அடுத்து தனித்தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தமிழ் மொழியில் தனக்கென்று சில சிறப்பு கூறுகளும் தனித்தன்மைகளும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் நம்ம இந்த பாடத்தை, ரொம்ப பெரிய லெசன் இந்த லெசன், சரிங்களா. ஆனால் இதை இந்த அளவுக்கு நம்ம சுருக்கமாக கொடுத்துருக்குறோம், எல்லாமே உள்ளடக்கமாக கொடுத்துருக்கோம், ஓகேங்களா, அவ்வளோதான். இதுவே நம்ம செய்யுள் பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப தெளிவாக, நீட்டாக கொடுக்கலாம், சரிங்களா. இதில் எல்லாமே உள்ளடக்கமாக நம்மளால் ஓரளவுக்கு நம்மளால் கொடுத்துட முடியுது. இருந்தாலும் முழுமையாக நம்மளால் கொடுக்க முடியல. காரணம் என்னென்னா, இதுக்கே நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு கொஸ்டின் தனித்தன்மைகள் அப்படின்னா இதுக்கு நம்ம தனியாக இன்னொரு மனவரைபடம் கூட நம்ம கொடுக்கலாம், சரிங்களா. அந்த லெவலில் தான் இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மனவரைபடம்னா இப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏற்கனவே நம்மளுடைய ஸ்டூடெண்ட், 8th ஸ்டூடெண்ட் தான் இப்போ 9th வந்துருக்கீங்க, ஃபாலோ பண்ணியிருப்பீங்க டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் நம்மளுடைய ஓல்டு சேனல், அதையும் ஃபாலோ பண்ணி வந்தவங்க தான், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதனுடைய தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது, சரிங்களா. ஸோ குட்டீஸ், நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டான வீடியோஸ் தான் வந்து சேரும். உங்களுக்கு வந்து மாடல் க்வெஸ்சன் பேப்பர் கண்டிப்பாக அப்லோட் பண்ண போகிறேன், ஓகேங்களா. அதே மாதிரி சோஷியலில் உங்களுக்கு வந்து மைண்ட் மேப் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது, சரிங்களா. அதனால் கண்டிப்பாக அதுவும் கொடுக்க போகிறேன், ஓகேங்களா. ஓகே குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.